அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய மிக முக்கியமான வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சி மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளையும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம பெரும்பாலும் அப்லோடு பண்ணக்கூடியது நம்ம சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான வேலைவாய்ப்பு தான் நம்ம அதிகமாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து இர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிட்டெட் அப்படிங்கக்கூடிய ஒரு சிவில் இன்ஜினியரிங்க்கு அதிகமான வேலைவாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் விண்ணப்பிக்கக்கூடிய ஜாப் வெளியாக இருக்குது. அதாவது ஒர்க்ஸ் இன்ஜினியர் சிவிலில், அப்புறம் ஒர்க்ஸ் இன்ஜினியர் எஸ்என்டி அண்ணு, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியதுக்காக அவங்க கால்ஃபர் பண்ணுறாங்க. மொத்தம் நம்மளுடைய ஒர்க் இன்ஜினியர் சிவிலுக்கு பார்த்திங்கன்னா 3 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு வந்து ஃபுல் டைமாக பிஇ டிகிரி படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 60% மார்க் இருக்கணும், 30 ஏஜ் இருக்கணும், 19 அன்னைக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா 1 இயர் சிவிலில் சைட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். வேக்கன்சி எங்கே இருக்குன்னா, அந்த 3 வேக்கன்சி ஜார்க்கண்டில் 2, அன்ரிசர்வ்டு தான், வெஸ்ட் பெங்காலில் 1. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எவ்வளவு சேலரி அப்படின்னா 36,000 ரூபாய் இதுக்கு சேலரி. அதே மாதிரி இந்த ஒர்க்ஸ் இன்ஜினியர் எஸ்என்டி கான்ட்ராக்டில் அது வந்து IEEE, அது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 1 வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் IEEE முடித்தவங்க, ECE முடித்தவங்க, ENTE முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். சேம் அதே தான், 30 இருக்கணும், மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த ஃபீல்டில். ஸோ இதுக்கு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். இது வந்து முழுக்க பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தான், எக்ஸாம் கிடையாது. ஸோ வந்து இன்டர்வியூ வந்து எங்கே நடக்குன்னா, அந்த ஒர்க்கு எங்கே இருக்கோ அந்த சைட்டில் நடக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அங்கே போய் நீங்கள் அட்டன் பண்ணணும் இன்டர்வியூவை. இதுக்கு வந்து எதுவுமே அவங்க தரமாட்டாங்க, டிஏ தர கிடையாது. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கணும். முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த எந்தெந்த போஸ்ட்டுக்கு எங்கெங்கே எக்ஸாம் நடக்குதுன்னு இன்டர்வியூ இருக்குன்னு அந்த சைட்டுக்கே நீங்கள் டைரெக்டாக போகணும். அதான் பார்த்தீங்கன்னா முக்கியமானது. த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் த கேண்டிடேட் அப்பியரிங் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் உட் பி கண்டக்டட் அட் த ரெஸ்பெக்டிவ் ப்ராஜெக்ட் சைட்னு போட்டாங்க. ஸோ நீங்கள் அன்றைக்கி மேக்ஸிமம் நீங்கள் அன்றைக்கி போயிருக்கணும், அவ்வளோதான். இது போக என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த இர்கான் ப்ராஜெக்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு நேமான ஒரு இது. ஸோ இனிஷியலாக 1 இயருக்கு இதை இது பண்ணுவாங்க, அடுத்து இந்த பீரியடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அது நம்மளுடைய ஒர்க்கை பொறுத்து நீங்கள் இந்தியா இதே இர்கான்லேயும் பெர்மனெண்ட்டு போஸ்ட்டும் கால்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பெர்மனெண்ட்டு போஸ்ட் தரும்போது நீங்கள் அதையும் கூட எக்ஸாம் பண்ணி நீ உள்ளே போய்க்கிடலாம். ஸோ மெடிக்கல் கவரேஜ் இருக்குது, இதில் வந்து 3 லேக்ஸுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் பண்ணிக்கலாம். ஸோ 4,000 ரூபா பெற அண்ணம் வந்து அவங்க வந்து இந்த இதுக்காக வந்து அவங்க ஒதுக்குறாங்க. மற்ற எல்லாமே இந்த லீவு, இபிஎஃப் இதெல்லாம் வந்து இருக்குது. ஒரு பெர் மந்த்துக்கு 1 நாள் சிஎல் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஹாலிடேஸு அதெல்லாம் அவங்களுக்கு பேம்போல லீவு தான். TADA வந்து நீங்கள் இன்டர்வியூ கிடையாது, ஆனால் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா அது கொடுப்பாங்க. வேறு எதுவும் எந்த எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் கிடையாது, சம்பளம் மட்டும்தான். ஸோ இதை தவிர எதுவும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷனை வந்து A4 சைட்டில் நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இதை அப்ளை பண்ணுங்கள். உங்களை நீங்கள் லாஸ்ட்டு ஒர்க் பண்ண கம்பெனியில் 2 மந்த்ஸ் சேலரி ஸ்லிப்பே இது பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்டு, நீங்கள் மற்ற ஏதாவது உங்களுடைய ஓபிசியோ இல்லை இடபிள்யூஸ் இருந்தால் அதையும் வச்சுக்கிறலாம். ஸோ எல்லா செமஸ்டரையும் மார்க்கு இதான் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த நம்ம ஒர்க் இன்ஜினியர் சிவில் வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்டுக்கு எங்கே இது பண்ணுறாங்க அப்படின்னா 12-10, அந்த அக்டோபர் 12-13 அன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் வந்து இர்கான் ஈஸ்டர்ன் ரீஜினல் ஆஃபீஸ், 378 பிரான்டிக் பேலி, டென்மத், ஹஸ்பா, கொல்கட்டா, அந்த இடத்துல நீங்கள் போய் நீங்கள் இது பண்ணணும். இது வந்து வெஸ்ட் பெங்காலில். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா இர்கான் கோல் ரயில்வே கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் ஆஃபீஸ்,
121-C மந்திர் மார்க் அசோக் நகர் ராஞ்சி. ஸோ எங்கே உங்களுக்கு இது தோதுப்படுதோ நீங்கள் அந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நீங்கள் ஃபிசிக்கலாக அங்கே இருக்கணும், அப்போ தான் அவங்கள்ட்ட இது பண்ணுவாங்க. ஹார்டு காப்பி வந்து நீங்கள் போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, டைரெக்டாக போயிடுங்க 9:30 மணிக்கு. அதாவது இந்த இதுக்கு நமக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறவங்க போங்க, அவ்வளோதான். ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த இன்ட்ரி நடக்கிற இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க. வேறு ஸ்டேட்டுன்னு பார்க்காதீங்க. நான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் அதில் கேளுங்கள். எக்ஸாம் கிடையாது, என்ட்ரி மட்டும்தான். மூணு போஸ்ட்டுன்னு பார்க்காதீங்க. நம்ம ஏற்கனவே சொல்கிறது தான், ஒரு போஸ்ட்டு டெம்பரவரி போஸ்ட்டு பெர்மனண்ட்டு போஸ்ட்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. போஸ்டினுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. போஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட்டில் இல்லை வேறு ஸ்டேட்டுக்குன்னு பார்க்கக்கூடாது. இப்போதைக்கு நம்ம இந்த ஜாப்புக்கு போகிறனால நமக்கு ஃபியூச்சரில் என்ன என்ன கிடைக்கிது வரப்போகிற பாசிட்டிவ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கிடைக்கக்கூடிய நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் ப்ராப்பராக கேட்ச் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படி உங்களுக்கு இது முடியலை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க கால் அந்த இதை விட இந்த மாதிரி நிறையா நம்ம இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் போட்டிருக்கோம். அதே மாதிரி ப்ரீவியஸாக நம்ம நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்சி இருக்குது, யூபிஎஸ்சி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பல எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் ஏதாவது உள்ள செலக்ட் ஆக முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி என்ஐடி ஐஐடி இந்த மாதிரி இர்கான் அப்புறம் வந்து சிஎம் இந்த சென்னை மெட்ரோ இந்த மாதிரி நிறையா இதில் நம்ம சீல் சம்மந்தமான வேலைவாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதெல்லாம் உள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வேறு கம்பெனி மாறும் போதோ இல்லை அங்கேயே கூட ஃப்யூச்சரில் கன்ஃபார்மானால் சொல்ல முடியாது, ஆனால் ஆகலாம். ஸோ அதனால் அப்லோட் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்பை ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் நீங்கள் என்கிட்ட கேளுங்கள். தேங்க்யூ.